Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. A best online shopping app for women, we cover to. The Annamal Institute il Hotel Management and Hospital Management padipil serwadirkana admission nadaiperigirathu. Enna vandu idu vaayila vada sudra kadai illa. Idu vandu visuala vada sudra kadai. Edhaavadhu ennudaiya nanbar Vijayakanthukku ethraiyo paattugal irukkudhu. Aana vandu oru arumaiyana paattu eluthundhu vandu Udaikumar dhaan. சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா எல்லாரும் வந்து பாடி பில்டராக இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா எயிட் பேக்ஸ் வச்சுருக்காரு அவர். அது எத்தனை, இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான். எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளோ பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு? நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய செலிபிரிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்களில் நடிச்சிருக்காரு, நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான்னு ஒரு மலையாள படம், இப்படி போயிட்டுருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், க்ரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய க்ரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்ஃபியர் வாகமானல் இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிரேனை தூய். என்னப்பா நம்ம என்னமோ நினச்சோம், இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்கள் கமலா தேட்டர்லேயும் சத்தியம் தேட்டர்லேயும் அங்கேயும் இங்கேயும் வச்ச பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு படம் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம், ஆனால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறார். தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில் வடை சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவலாக வடை சுடுற கதை. அதனால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும், நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது, அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்கள் ஏன்னா உங்களோட நான் புரியவான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன், எத்தனை படம் புதியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்கார். சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர், உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா புதியமானம் வந்து. ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பார், ஆ கரெக்டாக நடிச்சேனாப்பா அப்படி. அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் வந்து. அவர் அப்போ தான், நானும் அவர் ஒரே காலேஜ் ஜூனியர், பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவர் உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது. என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி பில்டராக இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா எயிட் பேக்ஸ் வச்சுருக்காரு அவர். அது எத்தனை, இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம
ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு பல நம்ம புரியவானா எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சூப்பராய் மாஸ்டர்கிட்ட எல்லாம் எல்லா படத்துலேயும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு. சூப்பர் சூப்பராயன்கிட்டையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனால் இன்றைக்கி சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பாருங்கள், விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்ன இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம், நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே வெயிட்டு தான். ஆனால் இந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, மே 17 கார்ட்டூனாக பண்ணுறாங்க. கட்டப்பா இன்னும் மசில் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில். அவன் ஆர்னால்ட் சுவாஸ்நேகர் சில்வர் ஸ்டார் ஒன் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இதுவும் கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க் இது மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும். இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு தமிழில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிட்டுருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸே அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான், உண்மையாக தான். சில படம் வந்து சில பட நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த கால KS கோபாலகிருஷ்ணன் சார், வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த படம் வந்து இது டெக்னிக்கில் ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர். இந்த படம் எப்படி வரும்னு, நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், மக்கள் தலம் MGR காலத்தில், நடிகர் தலம் சிவாய் சார் காலத்தில் 75% கதை, 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சாரெல்லாம் நடிக்கலாம், 50-50 ஆகி போச்சு. இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுக, பி வாசு, மணிவண்ணன் எல்லாம் வந்து கரை சொல்லல இந்த இடத்துல சிரிப்பாங்க, கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். என்ன டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள், இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி அதை முறியடிச்சிட்டோமே, ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் எதிர்காலத்தில் குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இப்படி தான் இருக்குது, குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி, இதில் என் கேரக்டர் பேர் விசும்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அது அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவிலிருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்றைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டரு, அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் விசும்பன், அதுவும் விசும்பன் தானே பேர், அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக, ஒரு கார்ட்டூனாக வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. A best online shopping app for women, we cover it. The Annamalai Institute-ல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.